நான் பாவம் இப்படி இரட்டியாக எதற்காக வேலை செய்கிறது? எதற்காக அறியாமை நல்லா வேலை பண்ணுது. கல்யாணியே உடம்பா நினைச்சிட்டு இருக்கு. கல்யாணின்ற உடம்புல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா வித டிகிரியில பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களெல்லாம் அதுவே உற்பத்தி பண்ணிச்சு, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமே. ஆக்சுவலா நம்ம வேலு உலகத்தை ஃபேஸ் பண்ணல. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் வி ஆர் ப்ரூவிங் டு அவர் ஓன் ஈகோ. குறுக்காட்டா நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கவே முடியாது. நான் உணர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், உணர்ந்தவனாக இருக்கின்றேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? சரணாகதி. என்ன சரணாகதி? சத்சங்க சரணாகதி. கேம்ப் கிடைச்சதுன்னா வந்து நிக்கிறது. பாருங்க எப்படி போச்சுன்னு தெரியாது. சத்சங்கம் கேட்கும் போது பாருங்க எப்படி போச்சுன்னு தெரியாது. இருக்கவே இருக்காது, நானே இருக்காது. எல்லாம் தெளிவா இருக்கும். தெளிவா ஏன் இருக்குன்னா அது வந்து சன்னிதியினுடைய பலம், உணர்ந்தவருடைய பலம். என்ன? உங்க புத்தி மனம் நான்பாவம் எல்லாத்தையும் இது வரும்பொழுதே அது விலகிவிடும். அங்க இருக்காது, உங்ககிட்ட எந்த மாயாஜாலமும் கிடையாது. ஞானம் வந்தால் அஞ்ஞானம் இருக்காது, அஞ்ஞானம் இருந்தால் ஞானம் இருக்காது. அஞ்ஞானத்துக்கு இருப்பு இல்லைன்றது ஞானம் ஆன பிறகு தெரியும் உங்களுக்கும். இன்னைக்குமே அது இருந்தது இல்லை, நான் தான் தப்பு தப்பா பாதிச்சிட்டேன் நானே வச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால ஆண்டுகள்லாம் கிடையாதுங்க, ஒரு கணத்துக்கும் குறைவான என்ன உயிர் வர்றதும் அவ்வளவுதான். ஒரு தாட்ல உயிர் வருதுங்க. தாட் எவ்வளவு நிம 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 நிமன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு மாட்டு உடம்புக்குள்ள தாட் இல்ல, மனுஷன் தாட்டு மயமா இருக்கான். ஒவ்வொரு தாட்டும் விதவிதமா உயிர்ப்பிக்கின்றது, இறக்கவும் இறக்கிறது. அது தெரியல, அதை பத்தி தெரியல. இதை வச்சு விசுவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்மீகத்துல. உங்களுக்கு உயிர்த்து இருக்கிற தாட்டுகளை வச்சு மனத்தை பெருக்கிட்டாங்க வெளியில. என்னென்னமோ சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்து கையில கொடுத்து பார்க்க வச்சு விதவித சடங்குகளை பண்ண வச்சு அவங்க பிசினஸ் ஆக்கிட்டாங்க. அதனால வந்து பிரச்சனை. சோ நிறைய பிறவியும் கிடையாது, இந்த பிறவியிலேயே பிறந்தவனே இல்லப்பா. இவ்வளவே ரொம்ப எளிது. ரெண்டு, ஒன்னு சத்சங்கம், இன்னொன்னு கேம்ப். சரிங்களா?